வணக்கம், நான் உங்கள் தலைவன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து தொலைதூர கல்வி, தமிழகத்தில் உள்ள தொலைதூர கல்வி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடு திறந்த பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இல்லை வந்து முனமே சுந்தரநாம் யூனிவர்சிட்டி, இப்படி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். தலானன் சேனல் கற்பவர்களுக்கான கற்பித்த தளம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டாக பண்ணுங்கள். அதேமாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் ஒரு நல்ல குவஸ்டினை கேளுங்க. அந்த கொஸ்டின் அந்த வீடியோவை எடுக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கும் பற்றி உங்களை தெரியும் பட்சத்தில் உங்கள் ஃபோட்டோவோட உங்கள் டீட்டெயில் வந்து நம்முடைய சேனலில் ஒளிபரப்பப்படும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி மாணவிகள் வந்து நம்மகிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. இது தொடர்பாக இந்த டவுட் இது வரைக்கும் எனக்கே வரல. இது தொடர்பாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ப்ராஸ்பெக்டஸை ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியோட ப்ராஸ்பெக்டஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கிறதுக்கூடிய அழகப்பா யூனிவர்சிட்டியோட ப்ராஸ்பெக்டஸ் தான். இதில் வந்து அவங்க என்ன கொடுக்காங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கோர்சஸ் படிக்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரி தான் நீங்கள் இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வரீங்க. இந்த கேட்டகரி வந்துட்டு இருக்க அந்த லிஸ்ட்டில் பாருங்கள், இப்போ அவங்க அட்மிஷன் போடணும்னா நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும், என்ன இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும், யூஜி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கணும், அதில் வந்து என்ன பேப்பர் நீங்கள் எடுக்க முடியும், தமிழ் தான் எடுக்க முடியுமா இல்லை வேறு என்ன கோர்ஸ் எடுக்க முடியும், கம்யூனிகேஷன் ஸ்கில் எடுக்க முடியும், இந்த மாதிரி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இதில் கொடுக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. சரிங்க, அழகப்பா யூனிவர்சிட்டி தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட அந்த ப்ராஸ்பெக்டஸ் எடுக்கிறோம். அந்த ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து இதில் இவங்க என்னெல்லாம் டீட்டெயில் கொடுக்காங்கன்னு பார்க்குறோம். இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒருத்தர் யூஜி படிக்கணும்னா பத்தாப் முடிச்சு பன்னெண்டாப் முடிச்சு அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. பிஜி முடிக்கணும் என்ன படிக்கணும் அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இப்படி பார்த்தா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயும் வந்து எல்லா ப்ராஸ்பெக்டஸ் முனமே சுந்தரனார் பார்த்தாச்சு, மதுரை காமராஜர் பார்த்தாச்சு, இப்படி எல்லா யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு யூனிவர்சிட்டியோட ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். எல்லா யூனிவர்சிட்டியோட ப்ராஸ்பெக்டஸும் நம்ம பார்த்துலேருந்து தெல்ல தெளிவாக ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, இது குறித்து நம்ம யூசிஜியோடய அந்த வெப்சைட்லேயும் போய் பார்த்தாலும் அவங்க நம்ம கொடுத்துருக்க தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் தொலைதூர கல்வியை படிக்கணும் அப்படின்னா மாணவ மாணவிக்கு யாருக்குமே வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒரு நர்ஸ் செய்தி கிடச்சிருக்கு மாணவ மாணவிகள். அதனால் நீங்கள் வந்து 60 வயசாக இருந்தாலும் சரி, 65 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மட்டும் கிடையாதுங்க, ரெகுலர் காலேஜில் நீங்கள் நினச்சால் படிக்கிறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபைட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்தால் ஒரு கூடிய அந்த ஒரு எக்ஸாமோ, டிரான்ஸ்ட் எக்ஸாம் பார், என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, இல்லை வேறு ஏதோ கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள, அதுக்கு தான் நமக்கு ஏஜ் லிமிட் இருக்க தவிர, கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறத யூசிஜியோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லா ப்ராஸ்பெக்டஸ்லையும் வந்து ரெகுலர் மட்டும் கிடையாது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையும் மட்டும் கிடையாது, கல்வி கற்பதற்காக ஒருத்தர் விரும்பினா அப்படின்னா அவர் எத்தனை வயது உடையவராக இருந்தாலும் சரி, அவர் வந்து கண்டிப்பாக வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம், அவருக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி இதன் மூலம் வந்து நமக்கு ஆணித்தரமாக தெரிஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல வழியாவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, விடைபெறுகிறேன். உங்கள் தலைவன், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.